தாயில்லாமல் நான் இல்லை. பிரபலங்கள் சொல்லும் நெஞ்சை உருக்கும் உண்மை சம்பவங்கள். வசந்த் டிவி நேயர்களுக்கு என் வணக்கம். இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 4 மாதமாக நடந்துட்டுருக்கு. நானும் பல தடவை இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் தாய் குலத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தாய்ங்கிற சொல்லுக்கே ஒரு மந்திர சக்தி இருக்குது. அது ஒரு தாயாக இருக்கிற எனக்கு அனுபவபூர்வமாக நான் இதை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போவேன். ஏன்னா ஒரு தாய் இல்லாட்டி நீங்கள் இல்லை, நான் இல்லை, யாருமே இல்லை. என்ன, நம்ம தாய்ங்கிறது இந்த பெருமை வந்து நம்ம மனுஷ ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, மிருக ஜென்மம் எல்லா ஜென்மத்துக்குமே இருக்குது. எங்கள் அம்மா இல்லாட்ட இன்றைக்கி நான் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல பிறவி, ஒரு ஆரோக்கியமான ஒரு பிறவியை கொடுத்துருக்காங்க. அந்த பிறவியோட இந்த பிறவியோட அருமை பெருமை, இந்த பிறவி எப்படி பெருமை சேர்க்கணுங்கிற விதத்தை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பிறவியை நல்ல பயனுள்ள பிறவியாக, மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற ஒரு பிறவியாக இருக்கணும்ன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு சின்ன குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் எங்கள் அம்மாவோட அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதுபடியே என்னோடய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 85 வயசாகுது. பார்த்தீங்கன்னா 85 வயசு சொல்ல முடியாது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. எங்களுக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. எனக்கு காலையில் எழுந்த உடனே நான் செய்கிற முதல் காரியமே, எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணுறது. அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் அவங்க சில வேலை சந்தோஷமாக பேசுவாங்க, சில வேலையில் அவங்களுக்கே அந்த வயதுக்கே உரிய ஒரு வருத்தத்தில் பேசுவாங்க. அதை பொருட்படுத்தாமல் அவங்கக்கிட்ட 2 வார்த்தை பேசி ஆரம்பித்தேன்னா அந்த தினம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தினமாக அமையும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாயோட ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியங்கிறத. நான் வந்து 5வது குழந்தை. அந்த காலத்தில் பெண் குழந்தைங்களெல்லாம் நிறையா சரியான முறையில் வரவேற்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தோம். ஆனால் அன்றைக்கும் எங்கள் அம்மா பெண் குழந்தைகள் தானேன்னு உதாசீனப்படுத்தாமல் எங்களை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான டான்ஸு, பாட்டு, படிப்புங்கிறது முடிஞ்ச வரைக்கும், படிப்புலாம் பெரிய அளவில் கொடுக்க முடியல, இருந்தாலும் அவங்களுடைய சக்திக்கு எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு அந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறையை காமிச்சு கொடுத்தாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து மயிலாப்பூர் சைடில் குடியிருந்தோம். அந்த நேரத்தில் 2வது மாடியில் குடியிருந்தோம். திடீர்னு திருடன் வந்துட்டான் எங்கள் வீட்டுக்கு. நாங்கள்லாம் வெளியே போயிருந்தோம். அப்போ என் தம்பி மாத்திரம் வீட்டில் இருந்தான். அப்போ திருடன் வந்து அங்கே பொருள், நம்ம வீட்டில் பொருள் பெருசாக பொருள் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இருக்கிற பொருளையோ நகையோ எடுத்துகிட்டு போவானு பயப்படுறத விட அங்கேருந்து என் தம்பி கை குழந்தைய அங்கே தவழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த குழந்தை போய் ஓடி போய் எடுத்தாங்க. அந்த குழந்தை எடுத்துட்டு அங்கே வேறு எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பொருளை கூட பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணும், அந்த திருடன்கிட்ட அந்த குழந்தைய எப்படி தப்பிக்க வச்சு நம்ம முயற்சி எடுக்கணுங்கிறத மட்டுமே என் மனசில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து எதிர்பார்க்காமல் அவங்க குதித்தது வந்து 1வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கு அந்த கை குழந்தை மாரோடு அணைச்சி அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அங்கேருந்து குதித்தாங்க. அங்கேருந்து குதிச்சில் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் என் தாயோட கால் தான் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச காலை கூட பொருட்படுத்தாமல் அங்கேருந்து ஊர்ந்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தாங்க. இந்த தாய்க்கு நிகராகுமாங்க, நீங்களே சொல்லுங்கள். என்னோடது 2வது சகோதரி பிறக்கிறச்ச அங்கே அன்னைக்கு காலகட்டத்தில் மருத்துவம்லாம் இவ்வளோ வளரலை. அப்படி மருத்துவம் வளர்ந்துருந்தா கூட எங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய வசதி கிடையாது. அந்த நேரம் சித்தூரில் இந்த எங்கள் அப்பா வந்து சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த நேரம். அந்த நேரத்தில் காலதாமதாகி குழந்தை வெளியே வரவே இல்லை. வெளியே வராத நேரத்தில் மருத்துவ வச்சு வந்து சொன்னாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் பெரிய உயிரும் சின்ன உயிரும் போக வேண்டியதான்னு. அப்போ எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் இந்த நாட்டு வைத்தியம் மாந்திரிகம்லாம் தெரிஞ்சவர். அவர் வந்து சொன்னார், என் தாய்கிட்ட கேட்டாங்க, உனக்கு உன் உயிர் முக்கியமாக குழந்தை முக்கியமானு கேட்டாங்க. ஆனால் எங்கள் தாய் பதறி அடித்த அந்த நிற மாசமான வயிற்று பிடிச்சிக்கிட்டு எனக்கு என் குழந்தை வெளியே வந்தால் போகிறோம், என் உயிரை பற்றி கவலைப்படாத எங்கள் அப்பான்னு சொன்னாங்க. எங்கள் தாத்தா கிட்டுக்கிட்டுன்னு ஓடி உள்ளே போயிட்டு அம்மி குழவை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து டகால அந்த காலில் தொடையில் போட்டாங்க. போட்ட வீல் ஒரு சத்தம் தான் கேட்டுச்சான். கேட்டதுக்கப்புறம் எங்கள் தாத்தா நினச்சிட்டாரு பெரிய உயிர் போயிடுச்சுன்ட்டு. குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கொடியோடு பிறந்தாய்
குழந்தை காப்பாற்ற முடியாது, தாயும் காப்பாற்ற முடியாது, குழந்தையும் காப்பாற்ற முடியாது. அந்த கொடியோடு பிறந்த அந்த பிரிவுயிர் போயிடுங்கிற அந்த நேரத்தில் கூட என் தாய் கேட்டதெல்லாம் அந்த குழந்தை முழு ஆரோக்கியத்தோடு உயிரோடு பிறக்கணுங்கிறது தான் அந்த ஆசை தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த ஆசைப்படி எங்கள் தாத்தா போடணும்னு, ஆனால் அவங்க அதிர்ஷ்டம் அந்த குழந்தையும் பழச்சிக்கிச்சு, எங்கள் அம்மாவும் பழச்சிக்கிட்டாங்க. அந்த குழந்தை தான் இன்றைக்கி கேஆர் சாவித்திரி. அந்த அக்காவை நாங்கள்லாம் சொல்லுவோம், நீ மாலை போட்டு பிறந்துட்டேல அக்கா அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த இக்கட்டான ஆபத்தான நிலையில் கூட ஒரு தாய் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது தன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தான். இப்படிப்பட்ட தாயை நம்ம மறக்கலாமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா கே கல்யாணி குட்டிக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு முக்கியம் எங்கள் அக்கா கேஆர் விஜயா. உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக பிரபலமான ஒரு நடிகை, இன்றைக்கி மிக பிரபலமான நடிகை அன்றைக்கி என் தாயை. எப்படின்னா எங்கள் அம்மா என்னை பெற்றாங்க, ஆனால் ஒரு குழந்தை தவறுனதில் எனக்கு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க பேரும் வத்சலாதான். அவங்க அன்றைக்கி கால்ரா நோயில் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்ததுக்கப்புறம் நான் பிறந்தனால எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்தப்போ நினைவே இல்லை. சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா வெறும் மிளகாக அரைச்சி சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தாய்ப்பால் இல்லை. நான் தாய்ப்பாலுக்காக அழுதுகிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் அக்கா தான் வீட்டில் மூத்தவங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பருத வச்சு போய் என்னை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பழனி மலை மேலே கீழேருந்து அந்த குழந்தை மடி மலை மேலே போய் அங்கே அன்னைக்கு வந்து மூலவர் சொல்லுவாங்க, நவபாஷண விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேக பாலுக்காக மணிக்கணக்காக காத்திருந்து அந்த அபிஷேக பால் எடுத்துகிட்டு வந்து என் வாயில் ஊட்டுவாங்களாம். அப்படி தினந்தோறும் அந்த பாலுக்காக என்னை தூக்கிட்டு போய் அன்னைக்கு வளர்த்த உயிர் தாங்க இந்த உயிர். நிச்சயமாக என் தாய்க்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் மரியாதை கொடுக்குறது என் மூத்த சகோதரி கேஆர் விஜயாவுக்கு. குழந்தைக்காகவே அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கிறாள். அந்த தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிற தாய்க்காக நாம் என்னங்க பெருசாக செஞ்சிடறோம்? என்ன கொஞ்சம் அன்பு எதிர்பார்க்குறாங்க, எந்த விதமான அன்பு? நம்ம ரத்தத்தையா கேட்குறாங்க? இல்லைங்க, நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகள், அதாவது அவங்களோட பேர குழந்தைகளோட அவங்க காலத்தை கலைக்கணும், விளையாடணும், அது குஞ்சு எடுத்து மகிழணும், அது தன்னோட மடியில் எல்லா அசிங்கங்களையும் பண்ணணும்ன்ட்டு அந்த பாட்டியோ தாத்தாவோ ஆசைப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம உதாசீனப்படுத்தலாமாங்க. இந்த நம்மளை குழந்தையாக அவ்வளோ காலகட்டம் நம்மளை காப்பாற்றின அந்த தாயை அவங்களோட வயோதய காலத்தில் நாம் குழந்தையாக கருதக்கூடாதாங்க. நிச்சயமாக கருதுனங்க, நான் கருதுனம், நீங்களும் நினைக்கணும். இதோ இந்த வசந்த் சேனலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த தாயோட அருமை பெருமையை உணர்ந்து அந்த தாய்க்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை. பிரபலங்கள் சொல்லும் நெஞ்சை உருக்கும் உண்மை சம்பவங்கள்.